சிவப்பிரபஞ்ச நேயர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். சித்தர்களை தரிசனம் செய்தால் பாவங்கள் விலகும் என்பது நிதர்சன உண்மை. அதேபோல் அவர்களை தொந்தரவு செய்தால் பாவங்கள் சேரும் என்பதும் உண்மை. அதனால் இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் வாழும் சித்தர்களை நீங்கள் நேரில் சென்று தரிசிக்கலாம், ஆசிர்வாதம் பெறலாம். ஆனால் அவர்களை தயவு செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. அடியனின் குருவின் குருநாதர் கொல்லிமலையில் வாசல் செய்யும் பாட்டுக்கார சித்தர் எனது குருநாதர் குருவின் குருநாதரை வணங்கி, கொல்லிமலை மாணிக்கம் சாமியை வணங்கி, அடியனின் ஸ்தூல சூட்சும குருநாதராகிய ஆதி கோரக்கநாதர் மௌனகுரு சித்தர் திருவசி பத்மவதி பாபாவின் திருமலர் பாதங்களை வணங்கி, இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் கோனூரில் வாசம் செய்து வரும் திகம்பர சுவாமி சாது வேப்பிள்ளை சித்தர் திருமுருகன் சாமிகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். திகம்பர சாமி திகம்பர சாதுகள் என்றால் என்ன, அதை பற்றிய ஒரு சிறிய கருத்தினை தெரிவிக்க இந்த தருணத்தில் ஆசைப்படுகிறேன். அண்டப்பிண்ட ரகசியங்களை முழுவதுமாக உணர்ந்தவர்கள், அண்டப்பிண்ட ரகசியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவர்களே திகம்பர சித்தர்கள். நவ கிரகங்களிலே அண்டத்தில் 7 கிரகமும் பிண்டத்தில் 2 கிரகங்களும் இருப்பதாக சித்தர் பெருமக்கள் உணர்ந்துள்ளனர். தலைப்பகுதியாம் நம் அண்டத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய கிரகங்களும், மறைவுஸ்தானமாகிய சர்ப்ப கிரகங்களாகிய ராகு கேது ஆகிய இரண்டும் பிண்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது சிவபெருமானின் வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் இருப்பதைப் போல அனைத்து மனித ஜீவராசிகளுக்கும் வலது கண்ணும் இடது கண்ணும் சூரிய சுந்தரராகிறது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு வாயில் செவ்வாய் இருக்கிறதா அல்லது வாயில் சனீஸ்வர பகவான் அமைப்பு இருக்கிறதா, காதில் குரு பகவான் அமைப்பு இருக்கிறதா என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். இதை சித்த புருஷர்கள் மட்டுமே நன்கு அறிவார்கள். அந்த கலையினை கோனூரில் வாசம் செய்து வரும் ஐயா அவர்கள் எனக்கு சூட்சுமமாக அறிவுறுத்தியுள்ளார்கள், உணர்த்தியுள்ளார்கள். இதை வைத்து பலருக்கு பலவிதமான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி சொல்லி வருகிறோம். இந்த 7 கிரகங்களும் வெளியில் தலையில் இருப்பதைப் போல ராகுக்கிறது மறைவு கிரகங்கள். ஒரு மனிதனுக்கு பிறப்பு உறுப்புகள் ஆண் பெண் குறி அது கேதுவாகிறது. மனிதனுக்காகிய நச்சு வெளியேறும் ஸ்தலமாகிய மலவாய் அது ராகுவை குறிக்கிறது. இவ்வாறு ஒரு மனிதன் இந்த 9 கிரகங்களும் உச்சம் பெற்று 9 கிரகத்துடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள்தான் சாதுக்கள், திகம்பர சாதுக்கள். அந்த வகையிலே கோனூரிலே வாசம் செய்து அருள்வாளித்து வரும் வேப்பிள்ளை சித்தராகிய திருமுருகன் சுவாமிகள் 9 கிரகங்கள் அண்டப்புண்ட ரகசியங்களை அனைத்தும் வந்து திகம்பர சாமியார்களாக இருந்து கடும் மழை வெயில் எந்த ஈ எறும்பு எது கடித்தாலும் தன் திகம்பரமாக இருந்து இந்த நவகிரகங்களுடைய தொடர்புகளே இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக நவ கிரகங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள சித்தர்களை சாதுக்களை சந்திக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய கர்மாவானது அவர்களால் உள்வாங்கப்படுகிறது. அந்த வகையிலே கரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் இன்றைய தினத்திலே நமது கோனூரில் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சுவாமிகளும் அதற்கு நிகராக சில சித்து வித்தைகளை புரிந்து வருகிறார். அமைதியான முறையிலே யாருக்கெல்லாம் அவரை சந்திக்க வேண்டும் என்று முற்பிரிவிலே பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் கோனூருக்கு வருகை தந்து சுவாமிகளை பார்த்து அருள் பெற்று செல்ல முடியும். சாமிகள் சமீப காலமாக தீராத வியாதிகளையும் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த மருத்துவர் ஒருவருக்கு புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்து கொண்டிருந்தவர் இன்று சாமிகளை தரிசனம் செய்த பின்பு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த புற்றுநோய் கட்டிகள் மாயமாக மறைந்து விட்டது. இதை நாங்கள் அதிகம் விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் சுவாமிகளை சந்தித்து கர்ம வினைகளை யாரெல்லாம் அகற்றிக்கொள்வதற்கு பகவான் வாய்ப்பளிக்கிறாரோ அவர்கள் மட்டுமே அவர்களை சந்திக்க முடியும். அந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே கோனூர் சுவாமிகளை சந்தித்து அநேகம் பேர் சூட்சுமமாக தங்களது நோய்களை தீர்த்து கர்மங்களை ஐயாவின் காலடியிலே பணித்து செல்கிறார்கள். அதே போன்று இன்று எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கும் வாஸ்து என்கின்ற குறையையும் ஐயா அவர்களை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு நவகிரகங்களை கொண்டதுதான் வாஸ்து, சூரிய ஓட்டம் சந்திர ஓட்டத்தை கொண்டுதான் ஒரு மனையானது எழுப்பப்படுகிறது. அவ்வாறு சூரிய கலையில் பிரச்சனை இருந்தாலும் சந்திர கலையில் பிரச்சனை இருந்தாலும் நவ கிரகங்களின் ஆளுமை பெற்ற திகம்பர சாதுக்களினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் நீங்கிவிடும். எனக்கு தெரிந்த மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் வந்து தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இருந்து திடீரென தொய்வு நிலை ஏற்பட்டு விட்டது.
ஐயா அவர்களை சந்தித்த பின்பு அந்த வாஸ்து குறிப்பாடுகள் நீங்கப்பட்டு இன்று நலமுடன் வளமுடன் வாழ்ந்து வருகிறார். அதே போன்று ஐயா அவர்களிடம் அவ்வளவு எளிதில் யாரும் அணுகுமுறையை செய்ய முடியாது. யார் என்ன பொருள் கொண்டு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு பிரியப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே பொருளை வாங்கி உண்ணும் பழக்கம் கொண்டவர். அதே போன்று தனக்கு பிரியமானவர்கள் அல்லது அவர்களுடைய கர்மவினை தீர்க்கப்பட்ட பின்பு தான் கையில் வைத்திருக்கும் வேப்ப இலையை ஒன்றாக அல்லது கொத்தாக கொடுத்து அவர்களை கர்மாவை நீக்கி புண்ணிய கணக்கை ஏற்றி சொல்லுவார். இவ்வாறாக அநேகம் பேருக்கு வேப்பிலைகளை கொடுத்து அவர்தம் நோய்களை தீர்த்து அவர்களுக்கு நல்லாட்சி புரிந்து வருகிறார். உதாரணமாக என்னை இவரிடம் அறிமுகப்படுத்திய எனது குருநாதரில் ஒருவர் 25 வருட காலமாக எனது நண்பர் ஒருத்தர் கோனூர் சாமியை சந்தித்து வருகிறார். ஆனால் அவர் வாங்கி செல்லும் இனிப்பு பண்டங்களை எதுவுமே அவர் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை, கையால் கூட தொடுவதில்லை. நீ போய் அவரை சந்தித்து அவருக்கு ஏதாவது பிரியப்பட்ட பொருளை வாங்கி கொடுத்து வா, அவர் வாங்கி கொண்டு வந்து விட்டால் உனக்கு சில விஷயங்கள் நடக்கும், நான் சொல்லித்தருகிறேன் என்று என் குருநாதர் பணித்தார். அவருடைய பெயர் இந்த இடத்திலே சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன், திரு மான் நடராஜன் அவர்கள். அவர் அவ்வாறு சொல்லிய பொழுது நான் சரி ஐயா சொல்லிவிட்டார்களே என்று இந்த ஊருக்கு வந்து ஐயாவின் வீட்டின் அருகே எனது வாகனத்தை நிறுத்திவிட்டு நான் கதவை கூட திறக்கவில்லை. எனது பாக்கியம் ஐயா அவர்களே வீட்டில் இருந்து வந்து என் கையை அழைத்து பிடித்து அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டில் அமரச் செய்தார்கள். நான் வாங்கி வந்த அனைத்து உணவுப் பொருள்களையும் பரிவுடன் ஏற்றுக்கொண்டு உணவு உண்டு விட்டு நான் அப்பொழுது வீடு கட்டலாமா வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருந்த தருவாயில் ஒரு வீட்டின் படத்தை அவர் கையாலேயே தரையில் வரைந்து காண்பித்தார். அப்பொழுது எனக்கு விளங்கிவிட்டது, சரி நமக்கு வீடு கட்டுவதற்கான யோக அமைப்பை ஐயா அருளிவிட்டார் என்று. அதன் பின்பாக எனக்கு வீடு என்ற அமைப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது. இது மாதிரியாக எனது முதல் சந்திப்பு ஐயாவுடன் இப்படித்தான் நிகழ்ந்தது. அதற்கு பின்பாடு சூட்சுமமாக எனக்கு உணர்த்துவார், ஐயாவை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு கனவில் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வந்து சென்றார், அவருக்கு இந்த விடையை சொல்லு என்று சொல்லுவார். நானும் அவரை தொடர்பு கொண்டு தேவைப்படும் பட்சத்தில் சில விஷயங்களை சொல்லி வருகிறோம். அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிட்டி வருகிறது. ஐயாவை பற்றி இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஊரிலிருந்து 5 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்துள்ள கஜவனம்பட்டியில் ஜோதியாகியுள்ள ஆதி பரபிரம்மம் கசவனம்பட்டி மௌனகுரு சுவாமிகளுடைய அவதாரம் என்றே இவரை கருதுகிறார்கள். ஆத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன்காளி சாமி என்பவர் கசவனம்பட்டி சாமியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். அவரிடம் நான் மறையப்போகும் சமாதியை அடையப்போகும் காலம் நெருங்கிவிட்டது, என்னுடைய அடையாளமாக என்னுடைய வாரிசாக இங்கிருந்து தெற்கு முகமாக சென்றால் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் கையில் வேப்ப இலை கொத்துடன் ஒரு சிறுவன் காத்திருப்பான், அவனே எனது அடுத்த அவதாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரும் ஒரு சித்தநிலையில் இருப்பதால் இந்த விஷயங்களை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவதில்லை. நாங்கள் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் காரணத்தால் அந்த ஐயா இந்த மாதிரி ரகசியங்களை சொன்னார்கள். அவரும் அதே மாதிரி கசவனம்பட்டி சுவாமிகளுடைய கோரிக்கையை ஏற்று தெற்கு முகமாக 5 கிலோமீட்டர் நடந்து வந்து பார்க்கும் பொழுது நமது கோனூர் ஐயா அவர்கள் பாலகனாக 5 வயது சிறுவனாக வேப்பிலையை கையிலே வைத்து கொண்டு அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்திருக்கிறார். அதன்பின் ஊராரெல்லாம் வளர்ந்து வரும் பருவத்திலே இவர் வந்து ஒரு விசேஷமான குழந்தை போல இருக்கிறார் என்று ஒதுக்கியிருந்த காலத்திலே அவர் தன் குருநாதர் வந்து இவரை வந்து தன்னுடைய அம்சம் என்று சொல்லிய காரணத்தால் இவரை அடிக்கடி சந்தித்து அவர்கள் பரிபாசையாக பேசிக்கொண்டார்கள். இன்றளவும் ஐயா அவர்கள் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறார்கள். அவர்கள் சுத்த சித்த நிலையில் இருப்பதால் தன்னை வெளி பிரபஞ்சத்திற்கு தொடர்பு படுத்தி அந்த பெருமைகளை கூறுவதில்லை. கோனூர் சுவாமிகள் தற்சமயம் வியாதிகளை மனிதர்களுடைய கர்மாக்களை களைவதில் மிகவும் ஒரு சித்தர்களுடைய அருளாசி புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் யாருக்கெல்லாம் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை களைந்து புண்ணிய கணக்கு கூட வேண்டும் என்ற பாக்கியம் அருளப்பெற்றவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் கோனூர் கிராமத்தில் இருந்து அருள் பாலித்து வரும் வேப்பிள்ளை சித்தாராம் திருமுருகன் சாமி அவர்களை சந்தித்து அருளாசி பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.